ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. டாபிக் நம்பர் 5, க்வெஸ்சன்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர்ஸ். மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஜூலியஸ் சீசர், சோனட் 116, இதை மூணு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மூணுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படிலாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, பாஸ்ட் இயரில் எப்படிலாம் க்வெஸ்சன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இதிலிருந்து எந்தெந்த லைன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, இல்லைனா இதோட மீனிங் கேட்பாங்க, இது எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாக்ஸில் மீனிங்லாம் சினனம்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அந்த லைனோட மீனிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் அதுக்கப்புறம் வந்து தன் டேலண்டால வந்து அந்த காப்பாத்துறா, அந்த கிறிஸ்டியானிட்டி சேர்ந்தவரை காப்பாத்துறாரு அப்படின்னு இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த லெசனை கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். எனவே அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க, எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். இதுதான் நீங்க அடிக்கடிக்கு திரும்ப திரும்ப படிச்சுக்கணும். இதுதான் இந்த ஸ்டோரியோட கண்டென்ட். அதை தவிர பாத்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த லெசன்ல இருந்து எப்படி எல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கையோட அதையும் பாத்துருவோம். ஓகே, ஆண்டனியோ, ஏ மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அண்ட் பெசானியோ ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டனியோ வந்து வெனிஸ் நகரத்துல ஒரு மர்ச்சன்ட், அதாவது வியாபாரி. பெசானியோன்றது ஒரு பர்சன், அவரும் இவரும் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பெசானியோக்கு வந்து கொஞ்சம் மணி தேவைப்படுது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெல்தி லேடி வந்து பெல்மோண்ட்ல இருக்காங்க, அவங்க பேர் பாத்தீங்கன்னா போஷியா. அவங்களை கல்யாணம் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அப்ப என்ன பண்றாருன்னா ஆண்டனியோ வந்து ஜூவிஸ் மணி லெண்டரான ஷைலா கிட்ட இருந்து பணம் வாங்குறாரு. இந்த பணம் யாருக்குன்னா அவரோட ஃப்ரெண்ட் பெசானியோக்காக வாங்குறாரு. அப்போ ஆண்டனியோவும் இந்த ஷைலாக்குன்ற மணி லெண்டரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. என்ன பாண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது மூணு மாசத்துக்குள்ள நீ வந்து பணத்தை கட்டிடணும், அப்படி கட்டல அப்படின்னா உன் உடம்புல இருந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் ஃபிளஷ் வந்து நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல பேஸ் பண்ணி சைன் போட்டு பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபிளஷ், அதாவது பவுண்ட்ன்றது பிரிட்டிஷ்ல, இப்ப நம்ம கிலோகிராம் சொல்றோம்ல, அந்த மாதிரி பிரிட்டிஷ்ல வந்து பவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா போஷியான்ற அந்த பொண்ணை வந்து நிறைய பேர் வந்து மாப்பிள்ள பார்க்க வராங்க. அப்போ வந்து போஷியாக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி போஷியா ஃபாதர் நினைக்கிறாரு. ஸோ அதனால வந்து போஷியா ஃபாதர் என்ன பண்றாரு, ஒரு விதமான ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அது பரீட்சைன்றது வந்து என்னன்னா ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்னா, மூணு கேசட் இருக்கு, அதாவது மூணு பாக்ஸ் இருக்கு, ஒன்னு கோல்டு, சில்வர், லெட். அதுல வந்து ஒன்னுல வந்து போர்ஷா பிக்சர் இருக்கு, மத்த ரெண்டுத்துலயும் இல்ல. அதை யார் கரெக்டா எடுக்கிறாங்களோ அவங்க தான் போர்ஷாவை கல்யாணம் பண்ணிக்கிற திறமையான ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி மூணு பாக்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அப்ப பிரின்ஸ் ஆஃப் மொராக்கோ அவர் வந்து கோல்டு கேசட் வந்து சூஸ் பண்றாரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஸ்கல் வார்னிங், அதாவது ஸ்கல், அது எலும்பு கொண்டும் வார்னிங் எச்சரிக்கையும் இருக்கு. அதே மாதிரி அரகன் பிரின்ஸ், அரகன் இளவரசர் வராரு. அரகன் இளவரசர் வந்து சில்வர் கேசட் எடுக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா இடியட்னு சொல்லிட்டு எழுதிருக்கு, அவருக்கு வார்ன் பண்ற மாதிரி ஒரு சில விஷயம். அதுக்கப்புறம் பெசோனியா வராது. பெசோனியா வந்து லெட் கேஸ்கெட் எடுக்கிறாரு, அதுலதான் வந்து போஷியா பிக்சர் இருக்கு. அதுக்கப்புறம் நீதான் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு அவருக்கும் போஷியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பெசோனியோட ஃப்ரெண்டான கிராண்டியனோ வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா நெரிசா. அவங்க யாரும் பாத்தீங்கன்னா போஷியாவோட வேலைக்கார பெண், மைட். அதாவது இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது ஆண்டனியோ யாரு, என் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், பெசோனியோ யாரு, அவர் வந்து ஒரு பர்சன், அவரும் ஆண்டனியோவும் ரெண்டும் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன். அதே மாதிரி பிரின்ஸ் ஆஃப் போட்டாங்க நடந்துட்டு
பாண்டை தான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த மாதிரி அவர் சொல்றாரு. இதுல முக்கியமான விஷயம், ஏன் ஷைலாக் வந்து இவ்வளவு அரகண்டா இவ்வளவு கன்னிங்கா இருக்காது பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல அதாவது இந்த ஸ்டோரி எழுதின டைம்ல பாத்தீங்கன்னா ஜீவ்ஸுக்கும் கிறிஸ்டியானிட்டியும் எப்பயுமே ஆகாது. இப்ப கூட ஒரு ஒரு இடத்துல அப்படிதான் இருக்கு, ஆனா வந்து அந்த டைம்ல ரொம்ப மோசமா இருந்தது. அப்ப என்ன எப்படியாச்சும் ஜீவ்ஸ் வந்து பழி தீக்கணும், இல்லைன்னா எப்படியாச்சும் கிறிஸ்டியானிட்டிய பழி தீக்கணும்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் விரோத கம்மியா மனசுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பார்ட் தான் வந்து இவ்வளவு மோசமா ஷைலாக் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியான ஆண்டனியோ மேல இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னா பெசனியா வந்து இந்த லெட்டர் பார்த்தோன்னே என்ன ஆகுதுன்னா, பெசனியா வந்து வெனிஸ் நகரத்துக்கு போறாரு. அந்த டைம்ல போர்ஷியாவும் நெரிசாவும் அவரை வந்து மாறு வேஷத்துல அவரை பின்தொடர்றாங்க. என்ன மாறு வேஷத்துல போறாங்க பாத்தீங்கன்னா, போர்ஷியா வந்து மெயில் லாயராவும் நெசிராவும் வந்து கிளர்க்காவும் வேஷம் போட்டுட்டு போறாங்க. போர்ஷியா வந்து தன்னோட வீட்டை வந்து யாரோட பாதுகாப்புல விடுறான்னு பாத்தீங்கன்னா ஜெசிகா. ஜெசிகா யாருன்னு கேட்டிருக்காங்க நிறைய வட்டி. ஜெசிகா வந்து ஷைலாக்கோட டாக்டர். ஷைலாக்கோட டாக்டர் ஏன் இவங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து லொரன்சோ லொரன்சோன்னு ஒருத்தரை மேரேட் பண்ணிட்டு வீட்டை விட்டு வந்துருவாங்க. அப்ப நமக்கு எப்படி எல்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க பாத்தீங்கன்னா, ஜெசிகா யாரு, லொரன்சோ யாரு, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி யாரோட பாதுகாப்புல தன்னோட வீட்டை வந்து போர்ஷியா விட்டுட்டு போனா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெசிகா. தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெனிஸ் நகரத்துல டியூ கோர்ட்ல என்ன, அதாவது டியூ கோர்ட்ன்றது வந்து அரசவை, அங்க வந்து மிகப்பெரிய ஆள்லாம் வந்து கூடி இருக்காங்க. அப்ப வந்து இந்த கேஸ் வருது, இந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா ஷைலாக் வந்து அந்த பாண்ட் அக்ரிமெண்ட்ல இருந்து மூவ் ஆகாம இருக்காரு. அதாவது எனக்கு வந்து பாண்ட்ல என்ன எழுதிருக்கோ அதுதான் வேணும், எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரோகண்டா இருக்காரு. அந்த டைம்ல தான் வந்து போஷ் வந்து மாறு வேஷத்துல என்ட்ரி ஆகிறான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போகுது. அந்த டைம்ல ஷைலாக் கிட்ட என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, மர்சியை பத்தி, அதாவது கருணையை பத்தி பேசுறாங்க. நான் வந்து நியாயத்தை பத்தி பேச வரல, நான் வந்து உங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கல, நீதி எதிர்பார்க்கல, நான் உங்ககிட்ட கருணை தான் எதிர்பார்க்கறேன், அவர் மேல கொஞ்சம் கருணை காமிங்க அந்த மாதிரி சொல்றாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா போஷ் தன்னோட பேச்சால வந்து ஷைலாக்க தோக்கடிக்கிறாரு. தோக்கடிச்சுட்டு போஷியாவும் பெசனியாவும் சந்தோஷமா வீடு போறாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா இப்ப அந்த கோர்ட்ல என்ன நடந்தது, அவங்க கிட்ட இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ்ல என்னன்றதை நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்ப பார்ப்போம். தி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஒரு பெரிய டிராமா. அந்த டிராமால நமக்கு புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, கோர்ட் சீன் கொடுத்துருக்காங்க. ஆக்ட் 4 எங்க நடந்திருக்கு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, தி கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் வெனிஸ். இங்க பாத்தீங்கன்னா போஷியா வந்து எந்த மாதிரி டிரெஸ் போட்டு வரானா, டாட்டர் ஆஃப் லாஸ் டிரெஸ் போட்டு வரா. அதாவது டாட்டர் ஆஃப் லாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லாயர் தான். இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா 1 by 1 சொல்ல போறது இல்ல, முக்கியமானது மட்டும் உங்ககிட்ட கான்வர்சேஷன் என்ன நடந்தது, நமக்கு எப்படி எல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அதுதான் நான் சொல்ல போறேன். டியூக் அதாவது அரசர் என்ன பண்றாருன்னா, அவங்க வர வைக்கிறாங்க எல்லாரையும். போஷியா வந்தவொடனே இங்க என்ன பிரச்சனை போது உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் போஷியா என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் முன்னாடி நிக்க சொல்றாங்க. முன்னாடி நிக்க சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க, நீதான் ஷைலாக்கா, நீதான் வந்து ஆண்டனிவா அப்படி எல்லாம் கேக்குறாங்க. போஷியா சொல்றாங்க, இங்க ஒரு விசித்திரமான ஒரு கேஸ் வந்திருக்கு, அது வந்து நான் இதுவரையும் லைஃப்ல பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. பட் வெனிஸோட லா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷைலா கிட்ட சொல்லுது. ஆண்டனியா கிட்ட சொன்னா, நீங்க ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியுன்ற மாதிரி ஆண்டனியா சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்சஸ் டிஸ்பியூட் முக்கியமானது. இந்த இடத்துல இப்ப எப்படி கேட்கலாம் பாத்தீங்கன்னா, ஆர் யூ அக்வென்டட் வித் த டிஃபரன்ஸ் அப்படின்னு க்வெஸ்சன்ல கொடுத்துட்டு, டிஃபரன்ஸ்னா நம்மளோட இந்த லெசன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டிஃபரன்ஸ்னா டிஸ்பியூட். அதே மாதிரி ஜீவ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு இனம், எ ரேஸ் ஹூ பிரசன்ட்லி லீவ் இன் இஸ்ரேல். இப்ப பிரசன்டா பாத்தீங்கன்னா ஜீவ்ஸ்ன்ற இனம் வந்து இஸ்ரேல இருக்கு. ஸ்டாண்ட் ஃபோர்த், கம் ஃபார்வர்ட், முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரேஞ்ச் நேச்சர், அதாவது வெறும் விசித்திரமான வழக்குன்னு சொல்ற அன்யூஷுவல், அதனால அப்படி கொடுத்துருக்காங்க. இம்பங், அப்போஸ், அதாவது நான் உங்களை வந்து எதிர்க்க முடியாது, நீங்க இது தப்பான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை எதிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி போஷியா வந்து ஷைலா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து போஷியா வந்து கேட்கறாங்க, நீங்க பாண்ட்ல போட்டது ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா, நான் ஒத்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷைலா கிட்ட வந்து போஷியா வந்து மர்சியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கருணைன்றது ரொம்ப புனிதமானது, அது வந்து ரெண்டு விதமான பிளஸஸ் கொடுக்கும். ஒன்று வந்து கருணை காமிக்கிறவர்கிட்டயே வந்து ஒரு விதமான பிளஸஸ் வரும், அதே மாதிரி கருணையை வந்து ஏத்துக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பிளஸஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது அந்த மாதிரி சொல்றாங்க. இதோட சிறந்தது பாத்தீங்கன்னா அப்படின்னு கண்டினியூ பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஹே அப்படின்றது வந்து எஸ், பாண்ட் வந்து அக்ரிமெண்ட், ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட், ட்வைன் பிளஸ்ட். எதை பிளஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமான பிளஸஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. மர்சி ஆஸ் டபுள் பிளஸ்ஸிங். தென் அந்த மர்சி வந்து எதோட புனிதமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசோட கிரீடத்தோட புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கெப்டர், அதாவது செங்கோல் தான் ஸ்கெப்டர், அதோட ரொம்ப கம்பீரமானது அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது அரசரோட செங்கோல் பாத்தீங்கன்னா எல்லாரையும் பயம்புத்துற மாதிரி இருக்கும், பட் மர்சின்றது வந்து ஹார்ட் ஆஃப் கிங்ஸ். ஒரு கிங்குக்கு வந்து ஒரு கருணைன்னு இருந்தாதான் கடவுளுக்கு இணையா வந்து அவரை வச்சு மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, த த்ரோன் மொனார்ச் பெட்டர் தன் இஸ் க்ரோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, த கிங் என் கிரேட்டர் ரெஸ்பெக்ட் வென் ஹி இஸ் மர்சிஃபுல். அதாவது ஒரு கிங் வந்து எப்ப ஒரு மதிப்புக்குரியவராக இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கருணை அதிகமாக
இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைன்ல ஸ்கெப்டர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது செங்கோல் ராயல் ஸ்டாஃப், டெம்பரர் அப்படின்றது வேர்ல்ட்லி உலகம் அப்படின்ற மாதிரி மென்ஷன். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா சீசன்ஸ் கொடுத்துருக்கேன், டெம்பர் ஸ்டென்ஸ். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஃபுல்லா மர்சியை பத்தி தான் பேசுறாங்க. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி பாண்டை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வந்து ஆண்டனி வந்து தண்டிக்கப்படுவாரு. ஆனா நான் வந்து பாண்டை பத்தி நான் பேசல, நான் வந்து உங்ககிட்ட மர்சி தான் எதிர்பார்க்கறேன், அதாவது ஆண்டனியா மேல கொஞ்சம் கருணை காமிங்க அப்படி, அதை தான் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெட்டிகேட்டர் வந்து லெசன் குறைக்கிறது, கோஷி இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு சின்ன ஒரு பிரேக் கொடுக்குறாரு. அப்ப ஷைலாக் வந்து இல்ல என் தலையெழுத்து என் கிட்ட தானே, அந்த மாதிரி நான் என்ன செய்யறனோ அதுதானே என்னோட தலையில வந்து விடியும், அதே மாதிரி நான் வந்து பாண்டை தான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு பெனால்ட்டி வந்து என்ன பாண்ட்ல சொல்லியிருக்கோ அதுதான் எனக்கு வேணும் அந்த மாதிரி சொல்றாங்க. நான் வந்து லா தான் ஃபாலோ பண்ணுவேன், வேற எதையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் பாண்டை தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அதுலயே விடாப்படியா இருக்காரு. ஐ கிராவ் த லா அப்படின்னா ஐ ப்ரே ஃபார் வாட் த லா என்டைட்டில்ஸ் மீ, எனக்கு லா என்ன சொல்லுதோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஷைலாக் சொல்றாரு. ஃபோர்ஃபிட் ஆஃப் மை பாண்ட் அப்படின்னா கிவ் அப் ஆஸ் பெனால்ட்டி ஃபார் டூயிங் சம்திங் ராங், அதாவது நான் பாண்டை தான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த மீனிங் கொடுக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து போர்ஷியா வந்து அவங்களால மணி கொடுக்க முடியலையா அந்த மாதிரி கேக்குறாங்க. நடுவில் பாத்தீங்கன்னா பெசனியா பேசுறாரு, என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்து ரெண்டு மடங்கு பணம் கொடுக்குறேன் அவரை விட்டுருங்க, அதுவும் பாத்தீங்கன்னா நான் 10 மடங்கு கொடுக்குறேன் அவரை விட்டுடுங்க அந்த மாதிரி சொல்றாரு. போர்ஷியா வந்து இருங்க நான் வந்து உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி அவரை பார்த்து சொல்லிட்டு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா போர்ஷியா வந்து பாண்டை காமிங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஷைலாக் என்ன பண்றாரு, இந்தாங்க மதிப்பு கூறுறே அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப வந்து போர்ஷியா வந்து ஷைலாக் கிட்ட சொல்றாங்க, அவங்க வந்து 3 மடங்கு பணம் தரேன்னு சொல்றாங்களே அப்பயே நீங்க வாங்கிக்க மாட்டீங்க அந்த மாதிரி கேக்குறாங்க. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பெசனியா வந்து எவ்வளவு மடங்கு பணம் தரேன்னு சொன்னாரு, அதே மாதிரி போர்ஷியா வந்து எவ்வளவு மடங்கு பணம் தரேன் அப்படின்னு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ஷியா வந்து 3 மடங்கு தரேன்னு சொல்லியிருக்காரு, அதே மாதிரி பெசனியா வந்து 2 மடங்கு இல்லைன்னா 10 மடங்கு பணம் தரேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப போர்ஷியா என்ன சொல்றாங்க, இந்த பாண்ட்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பணத்தை வந்து கட்ட முடியல அப்படின்னா ஒரு ஹார்ட் பக்கத்துல இருந்து என் பாண்ட் ஆஃப் ஃபிளஷ் கட் பண்ணி எடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து ஷைலாக் இருக்கு அந்த மாதிரி எழுதிருக்கு. சோ அதனால வந்து ஷைலாக்கு பார்த்து கேக்குறாரு, இல்ல நீங்க வந்து கொஞ்சம் கருணையோடய நடந்துக்குங்க, இந்த பாண்டு வேண்டாம் இதை நம்ம கிழிச்சிடலாம், நீங்க 3 மடங்கு பணம் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஷைலாக்கு கோவத்தோட இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து பேச்சு ஒன்று செயல் ஒன்று இருக்கக்கூடாது, எனக்கு பாண்ட்ல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் எனக்கு வேணும் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆண்டனி வந்து சீக்கிரமா நான் எல்லாமே நான் ஏத்துக்கிறேன், அதனால வந்து எனக்கு சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுங்க அந்த மாதிரி நடுவில் சொல்றாரு. போர்ஷியா என்ன சொல்றாங்க, அப்பயே என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கத்தியை வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்களா கட் பண்றதுக்கு அந்த மாதிரி கேக்குறாங்க. அந்த டைம்ல ஷைலாக் வந்து ஓ நோபல் ஜட்ஜ் ஓ எக்ஸலன்ட் யங் மேன், போர்ஷியா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, எடுத்துட்டு வந்திருக்கேன் யங் மேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி போர்ஷியா கேக்குறாங்க, பாண்ட்ல எங்க சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஹார்ட் பக்கத்துல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓ அப்படியா ஓகே அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிசிஜ் அப்படி கொடுத்துருக்கேன், அதுக்கு மீனிங் வந்து இயர்னஸ்லி ஆஸ்பார் அப்படின்ற மாதிரி மீனிங் அது. சோ இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பிசிஜ் த கோட் அதாவது வேண்டிக் கொள்கிறேன், அதாவது இந்த கோட்டை வேண்டிக் கொள்கிறேன் அதாவது அதோட மீனிங். இப்போ போர்ஷியா வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக வெயிட் மிஷின் எடுத்து வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப ஷைலாக்கா அதுவும் ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் போர்ஷியா வந்து ஷைலாக்கை பார்த்து சர்ஜனை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஷைலாக்கு உங்க இது உங்களோட சார்ஜ்ல தான் நீங்க கொண்டு வந்திருக்கணும், எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவரோட ரத்தம் வந்து கீழே வந்து விழக்கூடாது, அதை ஸ்டாப் பண்றதுக்காக சர்ஜன் இருந்தாதான். அப்போ ஷைலாக் வந்து இது வந்து பாண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கா அந்த மாதிரி கேட்கறாங்க. நாமினேட்டட்னா மென்ஷன். அதுக்கப்புறம் இல்ல இது எழுதல, பட் அவர் பிளட் என்ன ஒரு சாதாரண விஷயமா, அது வந்து வேஸ்ட் ஆகுறதுக்கு, அது ஒரு சேரிட்டியா அந்த மாதிரி கேக்குறாரு. இல்ல நான் வந்து கொண்டு வர மாட்டேன், நான் வந்து பாண்ட்ல அதை பத்தி எதுவும் கொடுக்கல அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப போர்ஷியா ஷைலாக் கிட்ட என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உரிமை இருக்கு அவர் உடம்புல இருந்து ஒரு பாண்ட் ஆஃப் ஃபிளஷ் எடுக்கிறதுக்கு, ரொம்ப சந்தோஷம் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஷைலாக் வந்து போர்ஷியா பார்த்து சொல்றாங்க. அதுக்குள்ள போர்ஷியா கொஞ்சம் அவசரப்படாதீங்க அந்த மாதிரி நிறுத்துறாங்க. பட் இந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா ரத்தத்தை பத்தி எதுவுமே சொல்லல, சோ அதனால அவரோட ஒரு சொட்டு பிளட் இந்த பூமியில விழுந்துருச்சுன்னா, அதாவது நம்ம வெனிஸ் நாட்டுல விழுந்துச்சுன்னா உங்களோட லேண்டு கூட்ஸ் எல்லாமே இந்த வெனிஸ் நாடு வந்து கான்ஃபிஸ்கேட் அதாவது சீஸ் பண்ணிடும், அரசாங்கத்துக்கு போயிடும் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப ஷைலாக் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு இதுதான் இங்க இருக்கிற சட்டம் சொல்லுதான் ஆச்சரியமா கேக்குறாங்க. அந்த டைம்ல வந்து ஷைலாக் ஒரு செகண்ட் அமைதி வந்துட்டு ஓகே நீங்க சொன்ன மாதிரி பாண்டோட 3 மடங்கு அதிகமா பணத்தை வாங்கிக்கிறேன், அந்த கிறிஸ்டின் போயிட்டோம் அதாவது ஆண்டனி வந்து நான் விட்டுறேன் அந்த மாதிரி சொல்றாங்க. பெசோனியா வந்து நடுவில் வந்து ஓகே இந்தாங்க மணி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்குள்ள போர்ஷியா வந்து நிறுத்துங்க நிறுத்துங்க, அவருக்கு வந்து பெனால்டி மட்டும் தான் இருக்கு, அவருக்கு மணி எல்லாம் இல்ல. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. சோ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லைன் ஒன்னு ஒன்னா பாத்துக்கோங்க. அதே மாதிரி நான் லெசன்லயே சொன்ன நிறைய முக்கியமான விஷயம்லாம் அதெல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. தென் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் சொன்னது அந்த மாதிரி நிறைய வாட்டி இது கேட்டிருக்காங்க. அதனால வந்து ஷைலாக் போர்ஷியோ இது ரெண்டும் ரொம்ப ஆழமா படிச்சுக்க,
படிச்சுங்க. பெசன் வந்து ரேரா கேட்டிருக்காங்க, சோ நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கங்க. இதுல வந்து நிறைய வாட்டி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த லெசனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ளூக்ல கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனா நீங்க மக படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சோ நீங்க கதையோட கருவை நல்லா ஆழமா தெரிஞ்சுக்கங்க. ஜூலியஸ் சீசர், இந்த டிராமா பாக்கிறதுக்கு முன்னாடி மேலோட்டமா இதை என்ன சொல்ல வராங்கன்றத பாப்போம். ஜூலியஸ் சீசர்ன்றது ஒரு மன்னர், அவர் ரோம் நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் நிறைய போர்ல வின் பண்ணிட்டே இருப்பாரு. பட் ஆனா அந்த வின்னிங்கே அவரை சாகடிக்கிறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிடும். அதாவது அவர் கூட இருந்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இவர் நிறைய வின் பண்ணிட்டே இருக்கிறதுனால அதாவது ஆட்டோகிராட்டிக் அப்படின்னு அதாவது சர்வாதிகாரி ஆயிடுவாங்களோ, அதுக்கப்புறம் மக்களாட்சி, ஏன்னா ரோம்ல வந்து அப்ப டெமோக்ராசி மக்களாட்சி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்ப மக்களாட்சி அழிஞ்சு போய் இவர் எங்க ஆட்டோகிராசி சர்வாதிகாரி ஆயிடுவாரோ அப்படின்ற பயத்துல அவங்க கூட இருக்கிறவங்களை அவர் வந்து சாவடிச்சிருவாங்க. ஸோ அதை பத்தி வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு டிராமாவா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நான் எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணி அடிக்கடி கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயே நான் க்வெஸ்சன் ஆன்சரையும் நான் கொடுத்துருவேன். எப்படி எல்லாம் க்வெஸ்சன் ஆன்சர் வந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஜூலியஸ் சீசர் பாத்தீங்கன்னா ஒரு போர்ல வின் பண்ணிட்டு ரோமுக்கு சந்தோஷமா வர்றாரு. யாரை டிஃபீட் பண்றாரு பாத்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் பாப்பே, அவங்க தான் டிஃபீட் பண்றாரு. ஸோ இந்த டைம்ல இவர் கூட இருக்கிறவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா இவர் எல்லா போரும் வின் பண்ணிட்டே இருக்காரு, நாளைக்கு டெமோக்ரஸி அழிச்சிட்டு ஆட்டோக்ரஸியை கொண்டு வந்துறாரோ அப்படின்ற பயத்துல சீசரை சாவடிக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. யார் பிளான் போடுறாங்க பாத்தீங்கன்னா கெஷியஸ், ப்ரூட்டஸ், அப்புறம் சம் அதர்ஸ், சம் பீப்பிள்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் போடுறாங்க. சூத்சேயர் வார்ன்ஸ் சீசர் அபவுட் தி ஐட்ஸ் ஆஃப் மார்ச் வெற்றி பெற்றாங்க. நீங்க அந்த ஐட்ஸ் ஆஃப் மார்ச் நடக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கெட்ட கனவு வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியே க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, யாருக்கு கெட்ட கனவு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீசர்ஸ் வைஃப் ஆன கலிபோர்னியா. டெஷியஸ் ப்ரூட்டஸ் ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டர் கன்வின்சஸ் சீசர் டு கம் டு தி செனட்டர்ஸ். அதாவது கான்ஸ்பிரேட்டர் அப்படின்றது வந்து சதி திட்டம் தீட்டியவர்கள் அப்படின்றது தான் மீனிங். அந்த வந்து சதி திட்டம் தீட்டியவர்கள் ஒன் ஆஃப் த பர்சன் தான் டெஷியஸ் ப்ரூட்டஸ். இவர் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சீசரை கன்வின்ஸ் பண்ணி செனட்டர்ஸ்க்கு கூட்டு போறாரு. செனட்டர்ஸ் சதி செஞ்சவங்க எல்லாருமே வந்து சீசரை சுத்தி நிக்கிறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேஸ்கன்ற ஒரு பர்சன் வந்து சீசரை குத்திடுறாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் குத்துறாரு. நமக்கு நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, யார் வந்து சீசரை ஃபர்ஸ்ட் குத்தந்து கத்தியால குத்தந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கேஸ்கான். சீசர் இஸ் ஷாக்டு வென் ஷீ சீஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கஸ் ப்ரூட்டஸ் வித் எ ஸ்வார்ட். அதாவது சீசர் வந்து அப்படியே ஷாக்கா இருந்துட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க குத்தந்தோட மார்க்கஸ் ப்ரூட்டஸ்ன்ற ஒரு நெருங்கிய நண்பர் தான் கத்தியோட நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்தோம்னா சீசருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. எட்டு ப்ரூட்டேனா யூ டூ ப்ரூட்டஸ், நீயுமா நீயுமா ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே மார்க் ஆண்டோனி, அவர் யாருன்னா சீசரோட உண்மையான நண்பன், அவர் என்ன பண்றாருன்னா மர்டர்ஸ் மீட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு, சீசரோட பாடியை மார்க்கெட் பிளேஸ்க்கு எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி. சரி, அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு உடனே சரின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ப்ரூட்டஸ் என்ன பண்றாருன்னா ஆண்டனியை வந்து வான் பண்றாரு. என்ன வான் பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த ஃபெடரல் ஸ்பீச்ல என்ன நீ வந்து திட்டக்கூடாது, பிளேம் பண்ணக்கூடாது, எங்க யாரையும் வந்து பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அனுப்புறாரு. அதுக்கு மார்க்கஸ் ப்ரூட்டஸ் வந்து சரின்ட்டு பாடி எடுத்ததுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த ஃபனரல் ஸ்பீச்ல ப்ரூட்டஸும் ஆண்டனியோட பேச்சதான் இந்த டிராமால சொல்லியிருக்காங்க. இன் ஆக்ட் 3 சீன் 2 ப்ரூட்டஸ் ஜஸ்டிஃபைஸ் தி மர்டர் ஆஃப் சீசர். இதுதான் இந்த ஆக்டோட டைட்டிலே பாத்தீங்கன்னா. அதாவது ஒண்ணு இல்ல, அதாவது ப்ரூட்டஸ் வந்து சீசரோட மர்டரை நியாயப்படுத்துறாரு.
மார்க் ஆண்டனி என்ன பண்றது, தன்னோட பேச்சாற்றலால அதை உடைக்கிறாரு. இதுதான் இந்த டிராமால இந்த ஆக்ட் 3 சீசன் 2 ல சொல்லப்படுறது. அதுதான் நமக்கு போர்ஷன்லயும் கொடுத்திருக்காங்க. அதாவது மார்க் ஆண்டனி வந்து தன்னோட பேச்சு திறமையினால மக்களுக்கு புரிய வைக்கிறாரு, இது பெரிய சதி திட்டம் திருட்டி நம்ம சீசரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரைட் பெரிய மியூட்டனி வருது. அதுக்கப்புறம் மக்கள் என்னன்னா சீசரோட சாவுக்கு பழி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கேஷியஸும் ப்ரூட்டஸும் ரோம் விட்டு வெளியே போயிடுறாங்க. மார்க் ஆண்டனியும் ஆக்டோவியஸ் சீசர் அண்ட் அமிலியஸ் ரெப்பிடஸ் பிகம் த ட்ரம்பியஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரூட்டஸ் பேசுறாரு. Be patient till the last. Romans, countrymen and lovers, hear me for my cause and be silent that you may hear. Believe me for mine honor and have respect to mine honor that you may believe. Censor me in your wisdom and awake your senses that you may the better judge. If there be any in this assembly, any dear friend of Caesar's to him, I say that Brutus' love to Caesar was no less than his. If then that friend demand why Brutus rose against Caesar, this is my answer. Not that I loved Caesar less, but I loved Rome. இதுல பாத்தீங்கன்னா ப்ரூட்டஸ் முதல்ல வந்து மக்கள் கிட்ட பேசுறாரு, ரோமன்ஸ் கண்ட்ரி மேன் லவர்ஸ் கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க, அதே மாதிரி என் மேல மதிப்பு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும், நீங்க வந்து இங்க என்ன நடந்திருக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்க அறிவு கண்ணை வச்சு நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களோட அறிவு அதாவது உங்களோட சென்சஸ்னா ரீசன்ஸ், உங்க பகுத்தறிவை பயன்படுத்தி நீங்க தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமான விஷயம் இங்க ப்ரூட்டஸ் என்ன சொல்றாருன்னா, சீசர் வந்து எனக்கு மேல யார் நேசிச்சிருப்பா, நான் தான் ஒரு மேல ரொம்ப அன்பா வச்சேன், இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நான் தான் என்னோட கண்ணீர் இருக்கு, அவர் அதிர்ஷ்டத்தை
சந்தோஷம் இருக்கு, அதே மாதிரி அவரோட பிரேவுக்காக மரியாதை இருக்கு, அதே மாதிரி அவரோட இந்த மாதிரி கெட்ட குணம் அதாவது சர்வாதிகாரியான குணம் இருக்கிறதுனால நான் அவரை கொன்னேன், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு வார்டு பாத்தீங்கன்னா, வேலின்றது வந்து வெரி பிரேவ் அண்ட் டிட்டர்மைன்ட், ஸ்லோன்றது வந்து கில்டு அதாவது குத்துறது, கத்தியால குத்துறது அந்த மாதிரி மீனிங். அதுக்கப்புறம் பேஸ் பாத்தீங்கன்னா டிப்ரேவ்ட் மீன், வெயில்ன்றது மாரலி பேஸ் டிஸ்கஸ்டிங் அந்த மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது யாரா தப்புன்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக நான் போர் பண்ணுவேன், அவங்களுக்கு எதிராக நான் இருப்பேன், அதே மாதிரி யாருன்னா ஒருத்தர் வந்து இது மோசம்னு நினைச்சீங்கன்னா அவங்களை எதிர்த்து நான் போர் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அவங்க கண்ட்ரியை நேசிக்காதவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சின்னதாக ஒரு பாஸ் பண்றாங்க, அதை நிறுத்துறாரு. உடனே சிட்டிசன்ஸ்லாம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நன் புரூட்டஸ் நன்ஸ் அப்படிலாம் யாரும் இல்லை, நான் உங்களை யாரும் எதிர்க்கல, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், இங்க இந்த ரோம் இருக்கவங்கலாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான் அந்த மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி, இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு ஒரே கூச்சல் போடுறாங்க. அதுக்கப்புறம் புரூட்டஸ் சொல்றாரு, அப்ப நான் இங்க இருக்கிற யாருக்கும் எதிராகவும் நான் வந்து சண்டை போட மாட்டேன், அவங்களை எதிர்க்க மாட்டேன், ஏன்னா நான் பண்ணது கரெக்டுன்ற மாதிரி தான் நீங்களே ஏத்துக்கிட்டீங்க, நீங்களாம் வந்து ரோம் சிட்டிசன் தான், அதனால வந்து உங்களை எதிர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா, தோ ஹி ஹேட் நோ ஹேண்ட் இன் இஸ் டெத் ஷால் ரிசீவ் த பெனிஃபிட் ஆஃப் இஸ் டைங் எ பிளேஸ் இன் த காமன்வெல்த். என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆண்டனியோ அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் பேரும் சீசரோட பாடியோட அப்படியே மார்க் பிளேஸ்க்கு வராங்க. புரூட்டஸ் வந்து மார்க் ஆண்டனியை பார்த்து, மார்க் ஆண்டனி வந்து பாருங்க சீசரோட பாடியை வந்து வத்துத்துறையை எடுத்துட்டு வராரு, அவர் நினைச்சிட்டு இருக்காரு இந்த சாவல் என்னோட கைப்படல, இல்ல நான் வந்து இதுல இல்லன்ட்டு, ஆனா அவருக்கு நான் ஒன்னே ஒண்ணு தான் சொல்லிக்கிறேன், அவருக்கு வந்து இந்த சாவுல பங்கு இல்லைனாலும் இந்த சாவு மூலயமா ஒரு நல்லது நடந்திருக்குல்ல, அந்த நல்லது அவரையும் போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரோமுக்கு எதிராக வந்து சீசர் இருந்ததுனாலதான் நான் அவரை கொன்னேன், ரோமுக்கு ஒரு நல்லதுன்னா என் உயிரே இந்த நாட்டுக்காக கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன், எந்த கத்தியால நான் சீசரை கொன்னனோ அதே கத்தியால என்னையே நான் குத்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டனி சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் ரோமன் கண்ட்ரிமேன் லெட் மீ யுவர் இயர்ஸ், அதாவது நண்பர்களே ரோமர்களே அதாவது இந்த நாட்டு மக்களே, அதை கொஞ்சம் தொடர்ந்து நான் சொல்றது அவரோட கெட்டதெல்லாம் எப்படி இன்னும் உயிரோட இருக்கோ, அவர் செஞ்ச நல்லதெல்லாம் அவரோட எலும்போட எலும்பா போயிடும், புதைக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டா சொல்றாரு. அதாவது அவங்களுக்கு வந்து புரியற மாதிரி திட்டுற மாதிரி திட்டுறாரு, அதாவது சீசன் நிறைய நல்லது பண்ணிருக்காரு, ஆனா அதெல்லாம் வந்து அவரோட எலும்போட அவரோட உடம்போட பூமியிலே போயிடும், ஆனா அவர் கெட்டது பண்ணிட்டாரு நீங்க நினைக்கிறது வந்து அவர் இறந்தவனையும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்டைரக்டா அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து புரூட்டஸ் வந்து சீசர் ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன், ரொம்ப ஆசைப்படுறவரு அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸ்ட்ராக்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரூட்டஸ் ஒரு நோபல் பர்சன் அடிக்கடி மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஹானரபிள் மேன் அப்படின்றது, புரூட்டஸ் வந்து மதிப்புக்குரியவர் அப்படின்ற மாதிரி மீனிங். பட் ஆனா இந்த லெசனை பொறியும் அதாவது இந்த எக்ஸ்ட்ராக்ட பொறுத்தவரையும் அது தப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து மறைமுகமா திட்டாரு, பெருமைப்படுத்திக்கிட்டே திட்டுற மாதிரி தான் இந்த லெசன் ஃபுல்லா அமைஞ்சிருக்கும். புரூட்டஸ் இஸ் ஏ ஹானரபிள் மேன், புரூட்டஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன் தான் அப்படின்ற மாதிரியே மென்ஷன் பண்ற, ஆனா நல்ல மனுஷன்றது வந்து மறைமுகமா திட்டிருக்காரு, அதுதான் உண்மை பாத்தீங்கன்னா. அதாவது புரூட்டஸ் தான் சொல்றாரு சீசர் வந்து ஒரு ஆம்பிஷியஸ் ஆசை மனிதன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, அப்படி அவர் சொன்னா அது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரூட்டஸ் வந்து ஒரு மதிப்புக்குரியவர் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி அவர் வந்து மறைமுகமா தாக்குறாரு. நான் வந்து இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் வந்து என் நண்பர் சீசருக்காக பேச வந்திருக்கேன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் எப்படி வந்து நீங்க சீசர் வந்து ஆம்பிஷியஸ் பர்சன் சொல்றீங்க, ஹி ஹேட் ப்ராட் மெனி கேப்டிவ்ஸ் ஹோம் டு ரோம் ஹூஸ் ரான்சம் டிட் த ஜென்ரல் காஃபர் ஃபில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேப்டிவ்ஸ்ன்றது பிரசனஸ், அதாவது இந்த ரோம்க்கு வந்து நிறைய போர் பண்ணி நிறைய சிறை கைதிகளை பிடிச்சிட்டு வந்தாரு. ரான்சம்ன்றது வந்து பேமெண்ட்ஸ், அந்த அரசாங்கத்துல இருந்து பேமெண்ட் வாங்கினாரு, அந்த பேமெண்ட் அவரை எடுத்துக்கிட்டாரு, அது ஜெனரல் காஃபர் தானே ஃபில் ஆச்சு, காஃபர்ன்றது வந்து ஸ்டேட் ட்ரெஷரி அதாவது அரசாங்க கஜானா தானே ஃபில் பண்ணிச்சு, அவரா எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் நீங்க சொல்ற மாதிரி சீசர் வந்து ஆம்பிஷியஸா அதாவது ரொம்ப ஆசை கொண்டவரா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஏழைகள் அழுதவொடனே அவரும் அழுதாரு, ஆனா ஆம்பிஷியஸ் ரொம்ப வந்து ஆசை கொண்டனும் பேராசை கொண்டனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டென்னஸ்ட் ஆஃப் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெட்டா இருப்பான், அவன் அழுவ மாட்டான், ஆனா சீசர் வந்து புவருக்காக அழுதாரு அந்த மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இதுதான் புரூட்டஸ் சொன்ன மாதிரி ஆம்பிஷியஸா அப்படின்ற மாதிரி குத்தி காமிக்கிறாரு. ஆனா புரூட்டஸ் வந்து ரொம்ப நல்லவர், ஹானரபிள் மேன் அப்படின்ற மாதிரி சேர்த்து சேர்த்து சொல்றாரு. அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு, லூப்ரிகல் அப்படின்றது
லூபர்கல்ன்றது வந்து ஏன்ஷியன்ட் ஃபர்டிலிட்டி ஃபெஸ்டிவல் இன் ஹானர் ஆஃப் பான், த காட் ஆஃப் த ஷெப்பர்ட். பான்ன்றது வந்து ஒரு காடு. என்ன காட் பாத்தீங்கன்னா ஷெப்பர்ட். ஷெப்பர்ட்ன்றது ஆடு மேய்ப்பவர்கள். ஆடு மேய்ப்பவர்களுக்கான கடவுள் யார் பார்த்தீங்கன்னா பான். பான்ற ஒரு கடவுளுக்காக மதிப்பளிக்கிறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் தான் லூபர்கல். அந்த மாதிரி ஒரு டைம்ல I thrice presented him a kindly crown, which he did thrice refuse, was this ambitious. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், thrice மூன்று முறை வந்து crown அரசரா ஆக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சிருக்காங்க, ஆனா மூன்று முறை அவர் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து புரூட்டஸ் சொன்ன மாதிரி சீசர் ஆம்பிஷன் பேசுனா அப்படின்ற மாதிரி குத்தி காமிக்கிறாரு. ஒருவேளை இதுதான் வந்து புரூட்டஸ் ஆம்பிஷன் சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனா புரூட்டஸ் ரொம்ப நல்லவரு அந்த மாதிரி சொல்றாரு. நான் புரூட்டஸ் சொன்னது தப்புன்றது வந்து இங்க சொல்றதுக்கு வரல. நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, நீங்க எல்லாரும் ஒரு டைம்ல வந்து சீசரை லவ் பண்ணீங்க எந்த ஒரு காரணமே இல்லாம, பட் ஆனா இப்போ எந்த காரணத்தால அவருக்கு வந்து நீங்க வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்கதான் எனக்கு வந்து புரியல. அதாவது வாட் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் வார்னிங் ஃபார், அதாவது சீசர் வந்து இறந்துட்டாரு அவருக்காக ஏன் நீங்க வருத்தம் இல்லைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாம நீங்க வந்து சீசரை லவ் பண்ணுவீங்க. அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, ஓ ஜட்மெண்ட் டு ஹாட் ஃப்ளீட் டு பிரிட்டிஷ் பிரீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, மென் ஹாவ் லாஸ்ட் தர் கெப்பாசிட்டி டு ஜட்ஜ் அண்ட் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடவுளே, இது என்ன ஒரு சோதனை, இங்க இருக்கிற மனுஷங்களா வந்து யோசிக்கிற திறமையும் முடிவு பண்ற திறமையும் விட்டுட்டாங்களே அப்படின்ற வந்து குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருக்காரு. சிட்டிசனுக்குள்ள ஒரே பேசிக்கிறாங்க. இந்த பேஜ்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், சும்மா அந்த சிட்டிசன்ஸ்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அவர் சொல்றதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு, ஏதோ நடந்திருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, என்னன்னு நமக்கு தெரியல, அதுதான் வந்து மார்க் ஆண்டனி வந்து தெரியப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே. அதுல இருக்கிற ஒருத்தர் தான் சொல்றாருன்னா, இங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது இந்த இடத்துல, அது மட்டும் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி ஐ ஃபியர் தேர் வில் பி வர்ஸ் கம் இன் திஸ் பிளேஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஏ பர்சன் வர்ஸ் தன் சீசன் மைட்ரோல், அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு சிட்டிசன் மென்ஷன் பண்றாரு. ஒரு சிட்டிசன் தான் சொல்றாருன்னா, இது வந்து கண்டிப்பா சீசரோட மர்டர்ல ஒரு பெரிய சதியை நடந்திருக்கு, கண்டிப்பா அதை செஞ்சவங்க அதுக்கான தண்டனை அனுபவிச்சா அவங்க, அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அவங்களை. அந்த டைம்ல வந்து மார்க் ஆண்டனி வந்து தன்னோட ஸ்பீச்சை கண்டினியூ பண்றதுனால, ஏன் அவர் பேச ஆரம்பிச்சாரே கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க அந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டனி தன்னோட ஸ்பீச்சை கண்டினியூ பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மக்களுக்காக இந்த நாட்டுக்காக ஒரு உலகத்தையும் எதிர்த்து நின்னாரு, ஆனா இப்ப அவர் இறந்துட்டாரு, அவரோட இரங்கலுக்கு யாரும் மரியாதை கூட தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த லோலி பிளேஸ் சிட்டிசன் டஸ் நாட் ஹானர் சீசர், அதாவது அவ்வளவு பெரிய சீசரை ஒரு சாதாரண மனுஷன் கூட அவருக்கு வந்து மரியாதை தெரிவிக்க மாட்டாங்க, இரங்கல் தெரிவிக்க மாட்டாங்கன்னு வருத்தப்பட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் சொல்றதுனால உங்களோட மைண்டும் உங்க ஹார்ட்டும் ஒரு விதமான ஒரு தெளிவு பிறந்து, அது மூலமா நீங்க என்ன நினைக்கலாம் பாத்தீங்கன்னா, புரூட்டஸ் கேஷியஸ் செஞ்சது ராங், ஆனா நீங்க வந்து நிறைய பேர் ஹானரபிள் மேன் நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க செஞ்சதெல்லாம் தப்புன்ற மாதிரி தெரியும், ஆனா நான் வந்து அதுக்காக வரல, நான் வந்து இந்த மர்டர்ல அதாவது இந்த மரணத்துல ஒரு மர்மம் இருக்கு, அந்த மர்மத்தை உங்க தெரிவிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் பார்ச்மெண்ட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பார்ச்மெண்ட் அப்படின்றது வந்து அனிமல் ஸ்கின், அந்த காலத்துல வந்து எழுதுறதுக்காக பயன்படுத்தாங்க. அது வந்து சீசர் பாடி பக்கத்துல இருந்தது, அதை எடுத்து காமிக்கிறாரு. இது என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா நான் எதுவுமே நான் உங்களுக்கு இதை படிச்சு சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நான் அதை படிச்சேன்னா, நீங்க ஓடி போய் சீசரோட காயங்கள்லாம் பார்த்து அதை வந்து முத்தம் கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற கர்ச்சீப்ல அவரோட ரத்தத்தை நினைச்சு நீங்க ஞாபகமா வச்சுப்பீங்க, அதை உங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் காமிப்பீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டனி சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க சீசர் நினைச்சு அழுவுறீங்களா, உங்க கண்ணை துடைக்கிறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி, மேண்டல் மேண்டல்ன்றது வந்து கிளாக், அது ஒரு துணி மாதிரி, அது பிளட் ஷேடட் கிளாக் ஆஃப் சீசர், சீசர் மேல போட்டிருப்பாரு, அந்த கிளாத்தை ஊடுருவி தான் கத்தி குத்தெல்லாம் அப்படியே பட்டிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா துணி ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அதை பார்த்து வந்து மக்கள் கிட்ட பேசுறாரு ஆண்டனி, இது தெரிஞ்சா உங்களுக்கு இந்த துணி ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. நெர்வி, நெர்வின்றது என்னன்னா பேட்டல் ஆஃப் சாம்பர், அது வந்து 57 BC நடந்தது. அந்த டைம் வந்து சீசர் வந்து நெர்வியை தோற்கடிச்சார். நெர்வின்றது எ ட்ரைப் ஆஃப் கோல், அதாவது ஒரு பழங்குடியின மக்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ்கா வந்து குத்துனது, அந்த குத்தி அந்த கத்தி எடுக்கும் போது ரத்தம் வெளியே வந்தது, இதெல்லாமே அவர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு. அதாவது பிளக்ட் இஸ் க்ரூ ஸ்டீல் அவே அப்படின்னா புல் அவுட் த க்ரூஸ் அப்படின்றது வந்து மீனிங், அதாவது கத்தியை வெளியே எடுக்கும் போது. அந்த மாதிரி ரெண்டுன்றது வந்து டியர் கட்டு அப்படின்ற மாதிரி, சீசர் வந்து குத்துறத வந்து கட் டியர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் ரிசால்ட் இன்ஃபார்ம் ஆஸ் ரஷிங் அவுட் ஆஃப் டியர் வந்து சொன்னா, அதாவது ஒரு கதவு தொண்டோட எல்லாம் வர மாதிரி ரஷ் ஆகி வர மாதிரி அந்த பிளட் வந்து சீசரோட பிளட் வந்து தன்னோட உடம்புல இருந்து குத்துப்பட்ட உடனே வெளியே வந்து பிளட்டா வந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரி மென்ஷன் பண்றாங்க. இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த மோ
மோஸ்ட் அன்கண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. க்ரூல் அன்நேச்சுரல் அப்படின்னு கொடூரமான, இயற்கைக்கு விரோதமான, க்ரூல்னா கொடூரமான, இல்லைன்னா அன்நேச்சுரல்னா இயற்கைக்கு விரோதமான அப்படின்றது தான் மீனிங். அதாவது மார்க்கஸ் புரோட்டஸ் பாத்தீங்கன்னா சீசர் ரொம்ப நேசிச்சிருப்பாரு, நண்பரா நினைச்சிருப்பாரு. அவரு குத்துன உடனே அதுதான் வந்து மார்க் ஆண்டனி வந்து ரொம்ப மோசமான குத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்கிராட்டிடியூட் மோர் ஸ்ட்ராங் தென் ட்ரைட்டர்ஸ் ஆர்ம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது பர்சனிபிகேஷன். இன்கிராட்டிடியூட் அப்படின்னா நன்றி கெட்டவர்கள். அதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணவங்க தான் ட்ரைட்டர்ஸ், சதி திட்டம் திட்டியவர்கள் தான் ட்ரைட்டர்ஸ். இவங்களோட மோசமானவங்க யார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நன்றி கெட்ட மனிதர்கள் தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் குயட் பனிஷ் ஹிம் தென் பர்ஸ்ட் இஸ் மைட்டி ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா புரூட்டஸ் வந்து சீசர் பார்த்த உடனே அவர் வந்து சீசர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவர் வந்து எதிர்க்கல, அதுக்கு பதில என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட மூஞ்ச வந்து தன்னோட ஆடையால வந்து மறைச்சுக்கிறாரு. ஏன்னா வந்து என் நண்ப குத்துறத நான் பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு மீனிங்ல அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அந்த பாப்பாய் ஸ்டாச்சு, அதாவது அவர் வின் பண்ணார் பாத்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் பாப்பாய், அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு சிலை வச்சிருந்தாங்க. பாப்பாய் ரோமன் ஜென்ரல், அவரை தான் சீசர் வந்து வின் பண்ணாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு சிலை இருக்கு, அந்த இடத்துலதான் வந்து சீசர் படுக்க வச்சிருக்காங்க. தென் ஆண்டனி சொல்றாரு, குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் லெட் மீ நாட் ஸ்டியர் அப், யாரும் கலவரத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்ற மாதிரி ஆண்டனி சொல்றாரு. குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த மாதிரி வேர்ட்ஸ் பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஆண்டனி. இது வந்து ஒரு அயனி, அதாவது எதிர்மறையான சொல் தமிழ்ல, அந்த அதுதான் இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க வந்து போராட்டத்துல ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்றது வந்து போராட்டத்துல ஈடுபடுங்க, மியூட்டனி ரிவோல்ட் ஆரம்பிங்க அப்படின்றது மென்ஷன் பண்ற மாதிரி ஆண்டனி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் புரூட்டஸ் மாதிரி ஒரு பெரிய பேச்சாளர்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ஒரு சாதாரண மேன் தான், நான் வந்து என்னோட நண்பர்களுக்காக தான் இங்க பேச வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு விட்னா இன்டெலிஜென்ஸ், நிறைய வட்டி இதை சிறந்த கேட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு எனக்கு இன்டெலிஜென்ஸோ இல்ல அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறதும் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற பேச்சாளரும் இல்லை, ஒரு பணிவா பேசுகிறாரு, நான் உங்களை தெளிவுபடுத்துறது தான் இங்க வந்திருக்கேன், நான் வந்து ஒரு நல்லதை மட்டும் நியாயமானதை தான் பேச வந்திருக்கேன் அந்த மாதிரி மென்ஷன் பண்றாரு. கடைசி டூ லைன் பாருங்க, இன் எவ்ரி ஒன்ஸ் ஆஃப் சீசர் தட் ஷுட் மூவ் த ஸ்டோன்ஸ் ஆஃப் ரோம்ஸ் டு ரைஸ் அண்ட் மியூட்டினி சொல்றாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஆண்டனி பேச்சனால அந்த இடத்துல ஒரு மியூட்டினி ஆரம்பிச்சு, அது மூலயமா அதாவது ஒவ்வொரு காயங்களுக்கும் மக்கள் வந்து ரோம்ல வந்து பதில் சொல்றாங்க அந்த மாதிரி இந்த லைன்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. அதாவது ரஃபுன்றது வந்து டிஸ்டர்ப் அப்சர்ட், புவர் புவர் டம்ப் மவுத்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன், மென்ஷன் பண்ணிருக்கேன். As the wounds cannot speak, Antony expresses their agony. அதாவது எப்பவே காயங்கள் பேசாது, ஆனா காயங்கள் பேசுற மாதிரி ஆண்டனி என்ன பண்றாருன்னா ஒரு விதமான ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து வெளிப்படுத்துறாரு. Antony had all along said that did not want to insist the crowd, but his elegant speech does. அது என்ன சொல்லணும்னா கடைசி வரையும் நான் ஆண்டனி வந்து எனக்கு வந்து ஸ்டீர் அப் மியூட்டன் எதுவும் வேண்டாம் வேண்டாம் சொல்லியே ஃபைனலா மக்கள் புரட்சிக்கு அவருடைய பேச்சே ஒரு காரணம் ஆயிடுச்சு. சொனட் 116. இதில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு லவ் பற்றி சொல்கிறாரு, அதாவது காதல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றாரு. ஓகே நம்ம போயும் போவோம். லெட் மீ நாட் டு த மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸ் அட்மிட் இம்பிடிமெண்ட்ஸ். லவ் இஸ் நாட் லவ் விச் ஆல்டர்ஸ் வென் இட் ஆல்ட்ரேஷன் ஃபைன்ஸ் ஆர் பென்ஸ் வித் த ரிமூவர் டு ரிமூவ். இங்கே பாருங்க, இம்பிடிமெண்ட்ஸ்னால் அப்டக்கல் கொடுத்துருக்கேன், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்டக்கல்ஸ் சில விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு மனஸ்தாபம் வரலாம், ஆனால் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டாதான் ஒரு கல்யாணம்ன்றது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லவ்ன்றது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்தவுடனே, ஒரு சேஞ்ச் வந்தவுடனே சேஞ்ச் ஆகிடாது, அது வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ நோ இட் இஸ் அண்ட் எவர் ஃபிக்ஸ் மார்க் தட் லுக்ஸ் ஆன் டெம்பர்ஸ் அண்ட் இஸ் நெவர் ஷேக்கன். It is the star to every wandering bark, whose worth unknown, although his height be taken. Love's not timeful, though rosy lips and cheeks. அதாவது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்பயுமே நிலையாக இருக்கும்ன்றாரு. அதாவது டெம்பஸ்னா சைக்ளோன், அதாவது சைக்ளோன் வந்தாலும் அது மாறாது அப்படின்றாங்க. அப்புறம் ஸ்டார் டு த வேண்டரிங் பார்க் அப்படின்றது என்னன்னா, இப்போது ஒரு கப்பல் வந்து நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா அவங்களுக்கு வந்து திசைக்கட்டை என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போல் ஸ்டார் சொல்லுவாங்க. அதாவது நார்த் போலில் அது எப்பயுமே ஒரே ஸ்டேபிளாக இருக்கும், அந்த மாதிரி லவ் இருக்கணும். அதாவது அதை வச்சு தான் வந்து ஒரு ஷிப்பை வந்து கரையை நோக்கி கரெக்டான திசையில் போகும். அதே மாதிரி காதல்ன்றது எப்பயும் நிலையாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி இதோட வர்த்து வந்து தெரியாது, அதை அளக்க முடியாது அப்படின்றாங்க. இது வந்து லவ்ன்றது டைம் வரும்போது அது வந்து மாறிடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது அழகுக்காக அந்த ரோசி லிப்ஸ் சிக்ஸ் இதெல்லாம் பார்த்து மாறிடாது அப்படின்றாங்க. வித்தின் இஸ் பெண்டிங் சிக்கிள்ஸ் காம்பஸ் கம் லவ் ஆல்டர்ஸ் நாட் வித் இஸ் பிரீஃப் அவர்ஸ் அண்ட் வீக்ஸ் பட் பியர்ஸ் இட் அவுட் ஈவன் டு த எஜ் ஆஃப் டூம். If this be error and upon be proved, I never write nor no man ever loved.
பெண்டிங் சைக்கிள்ஸ் விவசாயம் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்குள்ளேயே தான் வந்து எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது முள்ளுக்கள் மாதிரி அது மாறாம ஒரே நிலையில இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அவர்ஸ் அண்ட் வீக்ஸ் கொடுத்துருக்காங்க, காலங்கள் மாறும்போது மாறிடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கடைசியில் டே ஆஃப் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அடிக்கடி கேட்டுருங்க, எஜ் ஆஃப் டூம் அப்படின்னா மீனிங், அது கடைசியே மாறான்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் மேல சொன்னது தப்பா இருந்துச்சுன்னா நான் எழுதுறதை விட்டுறேன், எல்லாரும் வந்து லவ் பண்றதை விட்டுருவாங்க அந்த மாதிரி சொல்றாரு. அதான் அந்த கடைசி ரெண்டு லைன். ஸோ இதுல இருந்து நமக்கு நிறைய வாட்டி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, பாக்ஸ்ல கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. அந்த வேர்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.